வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பல நாடுகள் தண்ணீர் இல்லாமல் எவ்வளோ அவதிப்படுறாங்க, ஏன் சில பேர் இறந்து கூட போகிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது என்னென்னா, தண்ணி ஃபுல்லாமே வீணாக போய் சாக்கடையில் போய் தான் சேருதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனுஷனுக்கு உடலை ரத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் தண்ணீரும் முக்கியம். கரெக்டாக ஸோ இப்போ மனுஷன் உடம்புலேருந்து ரத்தம் வீணாக போயிட்டே இருந்துச்சுன்னா உடனே அந்த மனுஷன் இறந்து போயிடுவான். அதே மாதிரி தான் தண்ணீர் எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம வீணாக்கிறோமோ மனுஷன் அந்த அளவுக்கு வேகமாக அழிய போகிறான்னு அர்த்தவங்க. இப்போ நான் என்ன குறிப்பிடுறேன்னா, இந்த வீடியோவில் மண்ணுக்கடியில் இருக்கிற பைப் டேமேஜ் ஆகி அதுலேருந்து தண்ணி லீக் ஆகி மண்ணுக்கு வெளியிலேருந்து தண்ணி வீணாக போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது கடந்த 2-3 நாட்களாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நிறையா பேர் பார்த்து போய் தான் இருக்காங்க. அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சில நாடுகள் தண்ணி இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் தண்ணீர் எவ்வளோ வீணாகிறது நீங்கள் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, வீணாக போய் எங்கே ஏதாச்சும் ஒரு செடிக்கோ இல்லை ஏதாச்சும் உயிரினங்களுக்கோ ஏதாச்சும் பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, அந்த தண்ணி ஃபுல்லாமே சாக்கில் போய் சேருது. அதுக்கு தான் நம்ம இந்த பைப்பு கனெக்ஷனுக்குனா அமைக்கிறதுக்கு மக்களாகிய நம்ம தானே வரி கட்டுறோம், காசு கட்டுறோம். அந்த காசு இப்போ இப்படி வீணாக போச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ மனுஷனுக்கு ரத்தம் எவ்வளவோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க தண்ணீரும் முக்கியம். இந்த கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தண்ணீரை வீணாக்காதீங்க. எங்கேயாச்சும் வீணாக போகுது மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எங்கே சட்டப்படி அனுப்ப முடியுமோ அது உங்களால் அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க. என்னால் இந்த வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு.